ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மொமெண்டமாக கேப்சர் பண்ணுற மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பட் இருந்தும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் அது எவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா? ப்ளஸ் இப்போது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த என்ன ஃபோன் நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அது கரெக்ட் சாய்ஸாக இருக்குமா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஸோ இந்த எல்லா கேள்விக்குமே பதிலாக நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFOன்றதுனால 11th September 2024 ஓப்பன் ஆகி 25th September 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப். அண்ட் இது வச்சிருக்கிற பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா Nifty 500 மொமெண்டம் 50 TRI. இதில் எக்ஸிட் லோடாக இருக்கட்டும், என்ட்ரி லோடாக இருக்கட்டும், எதுவுமே இதில் கிடையாது. ப்ளஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் ஹிமான்ஷு மாஞ்சே. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், அதாவது பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த அண்டர்லைங் இண்டெக்ஸில் இருக்க செக்யூரிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்றத உங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி அந்த ரிட்டர்ன்ஸ் க்ளோஸ்லி வந்து ரெப்ளிகேட் பண்ணணும். ப்ளஸ் இதில் வந்து ட்ராக்கிங் எரரும் உண்டு, ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால. ஸோ இதான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பற்றி பேசணும். ஸோ இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட் இதை ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் சில பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுப்போம். ஸோ நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸோட எய்மே வந்துட்டு நிஃப்டி 500 இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான். இந்த டாப் 50 கம்பெனிஸை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் பேஸ் பண்ணி. இந்த நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஒவ்வொரு கம்பெனியோட 6 மந்த் அண்ட் 12 மந்த் ப்ரைஸ் ரிட்டர்ன் வச்சு, அதுவும் வால்டாலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரைஸ் ரிட்டர்ன் வச்சு தான் அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வெயிட்டும் அவங்க எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்கோட நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோரும் அண்ட் அதோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் வெயிட்டும் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு, ETF இல்லை அதர் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் இந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இண்டெக்ஸை. இப்போ இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கூட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ், பவர், கன்சியூமர் சர்வீசஸ், சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், ரியாலிட்டி, ஹெல்த் கேர், கெமிக்கல்ஸ் அப்படின்னு இத்தனை செக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கேபிட்டல் குட்ஸ் செக்டருக்கு கொடுத்துருக்காங்க, 31.20%. இதே லோவஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கெமிக்கல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, 1.11% அப்படின்ட்டு. அண்ட் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க டாப் 10 கம்பெனிஸ் என்ன, டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரெண்ட் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட், REC லிமிடெட், சீமென்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், டாடா பவர் கோ லிமிடெட். இதில் டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ட்ரெண்ட் லிமிடெட்க்கு கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் 6.43%. இதே டாப் 10th பொசிஷன் வந்து டாடா பவர் கோ லிமிடெட்க்கு கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் 3.51%. அண்ட் இதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் August 30, 2024 வரைக்கும் வச்சு நம்ம இந்த டேட்டா அண்ட் கிராஃப் வச்சு பார்த்தோன்னா, 1 இயரில் இது வந்து 69.51%, ப்ளஸ் 5 இயர்ஸில் 35.77%, அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் 24.97% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் கிராஃபை க்ளோஸ்லி நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷார்ட் டேர்மில் நிறைய டிப்ஸ் அங்கங்கே இருக்கும், பட் லாங் டேர்மில் இது கன்சிஸ்டண்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் இன்னும் நல்லாவே இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த டேட்டா வச்சு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ இப்போ நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றின சில டீட்டெயில்ஸும், அதை ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேசிக்காக இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இது நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இல்லை இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜோட ஸ்டார்ட் பண்ணலாம். மொமெண்டம் இன்வெஸ்டிங் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபண்ட் வந்து மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணுறதுனால இது ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே ஆல்ரெடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் மேலே தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், ஸோ இந்த ட்ரெண்டில் இந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இதுவாகும் அந்த மாதிரி பிலீவ் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கலாம்.
தான். ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட் அப்பீலிங்காக இருக்கும். அண்ட் டைவர்சிஃபைட் எக்ஸ்போஷரும் இதோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இது மொமெண்டம் ஃபோக்கஸ்டாக இருந்தாலுமே இது நிஃப்டி 500க்குள்ளே இருக்க டைவர்சிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் செக்டார்ஸ்க்குமே இந்த ஃபண்ட் வந்து எக்ஸ்போஷர் ஆஃபர் பண்ணுது. ஸோ ஒரு செக்டார் சிங்கிள் செக்டாருக்கு மட்டும் இருக்கிற ரிஸ்க் வந்து இது குறைக்குது. இன்னொன்று பாசிவ் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால பாசிவ்லி மேனேஜ் பண்ணி இருக்கிறதுனால டிப்பிக்கலி அது மீனிங் என்னென்னா இதில் லோவர் காஸ்ட் அண்ட் ஃபியூவர் ஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறத விட கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கும் இதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து ஜென்ரலாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி புல்லிஷ் டைம் பீரியட் இருக்கும்போது மார்க்கெட்டில் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. அதே டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ண பொட்டன்ஷியல் டவுன் சைட் என்ன, ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹை வாலட்டாலிட்டி. ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஹைலி வாலட்டைலும் இருக்கும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி மார்க்கெட் கரெக்ஷன் பீரியடில் இது ஹைலி வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் வந்து இந்த மாதிரி டைம் பீரியடில் சிக்னிஃபிகண்ட் ஃப்ளக்சுவேஷன் அதோட வேல்யூவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று ரிஸ்கியர் ஆப்ஷனாக கூட உங்களுக்கு இந்த டைமில் தெரியும். அண்ட் செக்டோரல் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் இதில் இருக்குது. என்னதான் டைவர்சிஃபைடாக இருந்தாலும் இது வந்து ஜென்ரலாக எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த செக்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சில சர்டன் செக்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதில் அதிகமாக ஓவர்வெயிட் பண்ணுறதுனால இந்த ஃபண்ட் டைவர்சிஃபைடாக இருந்தாலும் அந்த சில செக்டர்ஸில் மட்டும் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சில செக்டர்ஸ் டவுன் டவுன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஹை ரிஸ்க் பீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேசிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து எப்படின்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லா சர்ஜ் ஆயிருக்கும், அந்த ட்ரெண்ட் இப்போ நல்லா போகுது அப்படின்றதுனால அது ரொம்பவே இதுவாகிடும். ஸோ ஆல்ரெடி அது ஹை வேல்யூவேஷனுக்கு போயிடும். ஸோ ஹை வேல்யூவேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டாக்ஸ். ஸோ ஹை வேல்யூவேஷனில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியலி போக போக லோவர் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு ட்ராபேக். இன்னொன்று ஃபைனலி லிமிட்டட் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன். இந்த ஃபண்ட் பாசிவ்லி மேனேஜ் பண்ணியிருக்கிறதுனால அண்ட் மொமெண்டம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இது ஆக்டிவ்லி வந்துட்டு பேர் மார்க்கெட் டைம் பீரியடில் வந்து லாசஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு இது ஆக்டிவ்லி எந்த விதமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா மொமெண்டம் ஃபேட் ஆச்சுன்னா ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ஆக்டிவ்லி சஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக நிறைய ட்ராபேக்ஸும் இந்த ஃபண்டில் இருக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரிஸ்க் எல்லாமே பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையன்றது ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த இண்டெக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது இந்த அனலைஸ் பண்ணதில் என்ன ஃபைனல் டேக் அவே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அனலைசிஸ்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஃபைனல் டேக் அவே பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுறதுனால ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஹையர் ரிஸ்க் அப்பிடேட் இருக்கிற இன்வெஸ்டருக்கு ப்ராபபிளி இது ரொம்ப அட்ராக்டிவ் ஆப்ஷனாக தெரியலாம். பட் இருந்தும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அதிகமாக ரிலையன்ஸ் இருக்கிறதுனால அதிகமாக ரிலே பண்ணுறதுனால இது அதிகமாக வாலட்டைலாக இருக்கும், இல்லைனா டவுன் டர்ன் பீரியடில் அவ்வளோ ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியாத இதுவும் இருக்கலாம் இந்த ஃபண்டில். ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் தான். ஸோ நீங்கள் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை பிலீவ் பண்ணுறீங்க அண்ட் அதில் வர ரிஸ்கோட கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு குட் ஃபிட்டாக இருக்கலாம். பட் மற்றபடி நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, ரொம்ப லோ ரிஸ்க் ஸ்டெபிலிட்டி தான் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது ப்ராபபிளி உங்களுக்கு அலைன் ஆக இருக்காது. பட் இருந்தும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கை விட கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்டில் கம்மியாக ரிஸ்க் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கும் போது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் கம்மி ரிஸ்க் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் சூட்டபிள் ஆப்ஷன் கூட நினைக்கலாம். பட் என்ன விஷயம்னா இதை விட சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோடையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் கொடுக்குற சிமிலர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் அப்பிடேட் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்னா நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்குற பொட்டன்ஷியலை விட அதிக பொட்டன்ஷியல் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபண்டோட அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு மார்க்கெட்டே பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் ப்ராபப்ளி சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இது பர்டிகுலர் அவுட் அண்ட் அவுட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுனாலே இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் இது ஓவரால் வந்து இவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணவும் பார்ப்பாங்க. ஸோ ஃபண்ட் மார்க்கெட் எப்படி கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே இண்டெக்ஸ் தான் ஓவரால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் இவங்க பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் ரெப்ளிகேட் பண்ண பார்ப்பாங்க. ப்ளஸ் இது வந்து இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் தான் வந்து எப்படியாவது பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண பார்க்குமே தவிர இண்டெக்ஸே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இது
கொடுக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் ஃபண்ட்லேருந்து, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்துனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் கடைசியாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதுலாம் கம்ப்ளீட்லி அப் டு யூ. உங்களுக்கு இது எப்படி சூட் ஆகும், உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் எந்த டைம் ஹாரிசான்குள்ளே உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்கன்னு கம்ப்ளீட்லி இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதே சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ அஸ் அன் இன்வெஸ்டர். பட் நீங்கள் வந்து ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க, இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டும் இந்த ஃபண்டோடது அலைன் ஆகுதா, அண்ட் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோ இதோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் அலைன் ஆகுதா, அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதிகமாக இருந்தால் ப்ராபப்ளி ரொம்ப கிளாஷ் ஆகுன்றதுனால கம்மியாக இருக்கிற மாதிரி ஓவர்லேப் ரேஷியோ இருக்கிற மாதிரி ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிளஸ் எவ்வளோ அலோகேஷன் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இந்த ஃபண்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் பெட்டர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸோட சூட்டபிலிட்டி பார்த்து தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ பர்சனலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை அவங்க சிம்பிளிஃபைடாக இன்னும் ஹேசல் ஃப்ரீயாக பண்ணி தரும்போது உங்களுக்கு இன்னும் உங்கள் பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் லாங் ரனில். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.